தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில ஓய்வு பெற்ற அனைத்து பணியாளர் சங்க பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டியன், மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட பொருளாளர் மாரியப்பன், மாவட்ட துணைத் தலைவர்கள் நடராஜ கண்ணன், முருகேசன் ஆகியோருடன் ஒன்றிய நிர்வாகிகளும் மாவட்டத்திலுள்ள அனைத்து கடன் சங்க செயலாளர் மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். பெரம்பலூரில் நடைபெற்ற மாநில நிர்வாகக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. எல்லா மாவட்ட இணைப்பதிவாளர் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் இந்த கோரிக்கை மனுவை கொடுக்கப்பட்டது. இதில் தவறும் பட்சத்தில் மீண்டும் நெருக்கடி கொடுக்கப்பட்டால் 3/10/2023 அன்று எல்லா சங்கங்களையும் பூட்டி இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் சாவிகளை ஒப்படைத்துவிட்டு ஏற்கனவே பெற்ற உபகரணங்கள் செயல்படாமல் கிடக்கின்ற உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாநில சங்கம் முடிவெடுத்ததின்படி இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், அந்த எம்எஸ்சி மூலம் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் அனைத்தும் சங்கங்களுக்கு மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. காரணம், நாங்கள் கடன்கள் கொடுக்கிறோம், கடன்களை வசூல் பெய்கிறோம், அதை விட்டுவிட்டு வாகனங்களை எடுக்கும்போது வாகனங்களின் நட்டம் ஏற்படும். அந்த நட்டத்தை சமாளிக்க முடியாத பட்சத்தில் இதை நாங்கள் மறுத்து வருகிறோம். எந்த தொழிலை எதை செய்ய வேண்டுமோ என்பதற்கு பதிலாக வாகனங்களை எடுக்கவும் டிராக்டர்களை எடுக்கவும் இவங்களை மிகவும் கட்டாயப்படுத்துவதனால் சங்கம் மிகவும் நலிவடைந்த நிலையில் சென்றுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக இதை நாங்கள் மறுத்து வருகிறோம். மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன்.